வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை டு சிறுமலை. ஸோ சிறுமலைன்னு சொன்னாலே தெரியும், நல்லா கூலிங்காக இருக்கும், திண்டுக்கல் பக்கத்தில் தான். ஸோ அங்கே தான் நம்ம வந்து படையெடுத்து போகிற மாதிரி சிங்கிளாக போய்க்கிருக்கேன். ஸோ ரைடும் நல்லபடியாக போய்க்கிருக்குங்க. ஓகே, நல்லபடியாக அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருப்போங்க. ஸோ வழியில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்ன வரைக்கும் ரைடு நல்லபடியாக போகுது. ஸோ இந்த ஒரு பஸ்ஸுக்கார் வழியே விட மாட்டேங்கிறாப்புல, ஒரு வழியாக கடைசியாக விட்டாப்புல. ஓகேங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அழுத்திக்கலாம். ஓகே. யாருக்காவது இந்த மாதிரி வண்டி ஓட்டுறது, ட்ராவல் பண்ணுறது யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்ன மாதிரி யாரும் கேரக்டர் இருக்குங்களா அப்படின்றத சர்ச் பண்ணுறதுக்காண்டி கூட இருக்கலாம், எத்தனை பேர் இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்க, அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ ஸ்கைலாம் பார்த்தீங்கன்னா செம்ம புலீஸாக இருக்குது, செம்ம அட்ராக்டிவாகவும் இருக்குங்க. என்ன ஒரு அழகு, கண்டிப்பாக பார்க்கறக்காண்டியே வரலாங்க. இது மதிய டைம் தான், ஆனாலும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு கிளியர் ஸ்கையாக இருக்குது. அந்த மலைத்தொடர்கள், அந்த மேகம், இதெல்லாம் பார்க்கும் சூப்பராக. இன்னும் கொஞ்சம் ஒரு மலையெல்லாம் பேச்சுன்னா ரொம்ப இன்னும் அற்புதமாக இருக்கும் இல்லையா? ஓகேங்க, ஒரு வழியாக சிறுமலையோட ஸ்டார்டிங். ஸோ நம்ம நேரம் வந்து கரெக்டாக ரைட் சைடு எடுத்தோம்னா நமக்கு ஒரே பாதை தாங்க. அதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போனோம்னா வந்து சிறுமலையை வந்து தொட்டலாம். இதை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் போக போக சொல்கிறேன், அது எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருச்சுங்க. கரெக்டாக தான் போயிட்டே இருந்திருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ஒரு இடத்துல ஏதோ நான் பெண்ட் பண்ணிட்டேன் போல். அது ஒரு கிராமத்துக்குள்ளே கூட்டி போயிருச்சு. அந்த கிராமம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அது சிறுமலைக்கு போகிற பாதை இல்லை. எப்படியும் உள்ளே போயிட்டு அப்புறம் கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இது சிறுமலை பாதையே இல்லைங்க, நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க, கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக போகும் இந்த பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் அந்த பக்கமாக மாறி போனேன். அதுக்கப்புறம் தான் சிறுமலையே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வரைக்கும் தப்பான ரூட்டில் தான் போயிருந்துருக்கேன் என்னை அறியாமலே. ஏன்னா கூகுள் மேப் பார்க்கல, ஏன்னா சிறுமலையும் போட்டிருக்கு, ஒரே ரோடாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனது. ஏதோ ஒரு சின்ன இடம் தான், அந்த இடத்த கூட நான் மென்ஷன் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறுமலைக்கு போகிறவங்களுக்கு. இருந்தால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் சிறுமலை. இதில் வந்து ஒரு சின்ன இடத்துல தான் நான் பிசுறு தட்டிட்டேன், அதில் தான் ஏதோ ஒரு இன்னொரு கிராமத்துக்கு போன கதை. பாப்பா அது எந்த இடத்துல வருதுன்றதை நான் கரெக்டாகவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இந்த பிரிவாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், இங்கிட்டு போக வேண்டியதாக இருந்திருக்கணும். ஸோ ஒரு கிராமத்துக்குள்ளே போயாச்சு, பார்ப்போம் அது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் போனதில் தப்பு பண்ணாலுமே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு அதான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. தப்பாக போனேன் ஆனால் கொஞ்சம் கூட வருத்தப்படலை. இந்த பாருங்க அதோட ரோடை, இதெல்லாம் எப்படிங்க ரசிக்கிறது. நான் மட்டும் தனிமையாக போகிறேன் அந்த ரோட்டில், ரோடு அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது, ஒரு குப்பை இல்லை, ஒரு ஒரு நேச்சுரலுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி ஓட்டுறதுக்கு ஐயோ ரைடு தாங்க தெரியும் அதோட அனுபவம் என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறியா. ஏன் வளச்சு ஐயோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும், வார்த்தைகளாக வந்து நான் எவ்வளோக்கு மென்ஷன் பண்ணுறேனோ அவ்வளோக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு கிராமத்து ரோடு தான். ஆனால் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் சிறுமலை வந்து இதாகும். நம்ம அதில் கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கிறப்பல ரைட் எடுத்துட்டோம், அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால நமக்கு நல்லதாக நடந்திருக்கு. ஓகேங்க, ஸோ நம்ம ஆட்ட போயிட்டே இருக்கலாம். ஸோ சிறுமலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. நம்ம அதை போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே மெதுவாக இறங்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக திண்டுக்கல் வழியாக தான் வர்றேன், மறந்துடாதீங்க. வேணு பிரியாணி கடையில் சாப்பிட்ருங்க, மதியம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு எங்கேயும் சாப்பிடாதீங்க. அங்கிங்கேயும் அலைவீங்க, அவங்க எக்ஸ்ட்ரா காசு போடுவாங்க, கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குமான்னு தெரில. நிறையா இடத்துல சாப்பிட்ருக்கேன், ஆனால் வேணு பிரியாணி கடை ஒஸ்த்து. ஓகேங்க, ஸ்டார்டிங்கில் இதாங்க சிறுமலை இப்படி தாங்க இருக்கு. ஆரம்பத்துலேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸு மறைச்சிட்டாங்க, 20 ரூபா கேட்டாங்க என்ட்ரி பீஸாக. இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் அந்த பீஸ்லாம் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் சொல்லிட்டு என்ன கேமராலாம் வச்சுருக்கீங்களே, வீடியோ ஷூட்டு அதெல்லாம் நின்றுலாம் எடுத்துக்கிறக்கூடாது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தேவையில்லாமல் இறங்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. டப்பாப்பா நான் அப்படியே நீங்கள் சொல்கிறத முழுசாக கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சரிங்க சார் சரிங்க சார் சொல்லிட்டு நான் வாட்டை கிளம்பிட்டேன். ஓகே, அப்படியே நான் இனிமேல் சிறுமலை ஏறுறேன்.
என்னோடய வாய்ஸ் ஓவரை கட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டே அந்த ரோட்டை பாருங்கள். ஸோ கடைசியாக என்னோடய வாய்ஸ் ஓவரை கொடுக்க ஆரம்பிக்கிறேன்.
ஃபைனலாக ஸோ சிறுமலை முடிஞ்சு ஓரளவுக்கு மேலே வரைக்கும் வந்துட்டேன். அங்கே உள்ள வியூ பாயிண்ட் தாங்க இது மெயினு. ஸோ அது அதுலேருந்து என்னென்ன அருவி இருக்குது, இதுக்கப்புறம் என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதையும் நான் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக இது ஒரு வியூ பாயிண்ட்டு, ஃபுல்லாக மேலே ஏறி தாங்க போய் நான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. படியெலாம் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால ஒரு மூணு படி வச்சு வச்சு நான் டக்கு டக்குன்னு ஏறிட்டேன். டக்கு டக்குன்னு ஏறவும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாக எடுத்துகிட்டு போய் சாமா ரிலாக்ஸாக கீழே இறங்கிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினேன். அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணலை, நான் ஆட்டை சைடில் போயிட்டு நமக்கு தேவை இயற்கை காட்சி அதை ஃபுல்லாக அழகாக அப்படியே சுற்றி கவர் பண்ணேன். ஸோ இதோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ சிறுமலையில் நிற்கிறோம், கீழே திண்டுக்கல் அப்படியே ஃபுல் வியூவிங் காமிக்கிறேன் சன்லைட்டோட. ஸோ பாருங்கள், ஸோ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஜூன் ஜூலைலாம் வந்தீங்கன்னா இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது மழை பெஞ்சுன்னா சொல்ல வேண்டாம், பயங்கரமாக குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடமாகவும் இருக்கும், ஃபேமிலியாக வந்து ரொம்ப க்ரௌட் இல்லாமல் இருக்குங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. கொடைக்கானலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே க்ரௌடு ரொம்ப கம்மி. ஸோ அதுக்காண்டி ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு கூட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டான இடம். ஓகே பா.